ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படின்ற ரெசிபியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம், ஏன்னா நான் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும், திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் டக்குன்னு இந்த குழம்பு வச்சு போட்டுடலாம். குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை, சாதம் இதோட கூடையெல்லாம் சாப்பிடலாம். சாதத்தோட ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இல்லை ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். உங்ககிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கூடயே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடணும், அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கூடையே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது உருளைக்கிழங்கு குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ இருக்க தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா வதங்க மாட்டேங்குது. தக்காளியை நல்லா அரைச்சி போடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். உங்ககிட்ட சோம்பு இருந்ததுன்னா நீங்கள் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட சோம்பு இல்லை அப்படின்றதுனால நான் முழு சோம்பாகவே ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு 4-5 தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினாதான் குழம்பும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட கூடயே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கிறேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இதோட கூட சூப்பராக இருக்கும். சாதத்தோடு நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு வத்தல் பொறிச்சு வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு குழம்பு வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த ரெசிபியை நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக குழம்பு கொதிச்சு வந்துடும். அதனால் நம்ம சுடுதண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுடுதண்ணி ஆட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நான் ஒரு 8 சின்ன வெங்காயமும் 8 பல் பூண்டும் பச்சையாக தட்டி அப்படியே போட்டுக்கிறேன். இதுதான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மூடி நான் ஒரு 2 விசில் போடுறேன். உங்கள் குக்கர் எத்தனை விசில் போடும் வேகமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில்கே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காவையும் இதோட கூடியே போடக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்ப வெந்துடும், டக்குன்னு வெந்துடும் முருங்கைக்காய். நான் எப்போவுமே போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு உடனே ப்ரெஷர் எடுத்துருவேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி ஒரே ஒரு விசில் போட்டு நம்ம இறக்கிடலாம்.
அப்போ தேவையான அளவு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு விசில் போட்டு டக்குன்னு ப்ரெஷர் எடுத்துருங்க. ரொம்ப விட்டீங்க அப்படின்னா முருங்கைக்காய் ரொம்ப வெந்துடும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கிட்ட இருக்க மிச்சருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த குழம்பு ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி குக்கிங்.